ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஷைனி ஸ்டார். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு பிளாக் காஃபி டிக்ரீஸ் அவர் வெயிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் அதிகமான மக்களால் குடிக்கப்படும் ஒரு பானம் காபி ஆகும். இந்தியாவில் பெரும்பாலானோர் பால் சேர்த்து தான் காபி குடிக்கிறார்கள். ஆனால் மற்ற நாடுகளில் பெரும்பாலும் பிளாக் காஃபி தான் அனைவராலும் குடிக்கப்படுகிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தில் புகழ்பெற்ற இந்த பிளாக் காஃபி பால் பல் ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய பிளாக் காஃபி குடிப்பதற்கும் எடை குறைப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இதில் அதிக அளவு காஃபைன் உள்ளது. இதன் முக்கியமான பலன்களில் ஒன்று புற்றுநோய்க்கு எதிராக போராடுவதாகும். இந்த பதிவில் பிளாக் காஃபிக்கும் எடை குறைப்பிற்கும் இடையே இருக்கும் ரகசிய தொடர்பு என்னவென்று பார்க்கலாம். குளோரோஜெனிக் அமிலம். எடை குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் குளோரோஜெனிக் அமிலம் பிளாக் காஃபியில் அதிகம் உள்ளது. உணவுக்கு பிறகு நீங்கள் கருப்பு காஃபியை உட்கொள்ளும் போது அதில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் உடலில் குளுக்கோஸ் உற்பத்தியை குறைக்கிறது. மேலும் புதிய கொழுப்பு செல்கள் உருவாவதையும் தடுக்கிறது. காஃபின் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் நிறைந்த பிளாக் காஃபியை ஒருவர் குடிக்கும் போதுதான் இந்த செயல்முறை நடைபெறுகிறது. இதில் பால் சேர்க்கும் போது அது எடை குறைப்பிற்கு உதவாது. இது மட்டுமின்றி எடை குறைப்பிற்கு உதவும் பல ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் உள்ளது. கலோரிகளின் மீதான தாக்கம். பிளாக் காஃபி குடிப்பது உங்கள் தினசரி கலோரிகளின் அளவில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். கருப்பு காஃபி வளர்சிதை மாற்ற செயல்பாட்டை தூண்டுவதால் அது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது மற்றும் அதிக கலோரிகளை எரிக்கிறது. எனவே தினமும் பிளாக் காஃபி குடிப்பது உங்களுக்கு எடை குறைப்பிற்கு உதவும். உடற்பயிற்சிக்கு முன் பிளாக் காஃபி குடிப்பது நீங்கள் அதிக கலோரிகளை எரிக்க உதவும். நீரின் அளவை குறிக்கும். சில உடலில் அதிக நீர் மற்றும் கொழுப்புகள் இருப்பதால் அவர்கள் குண்டாக காட்டலாம். பிளாக் காஃபி குடிப்பது உங்கள் உடலில் இருக்கும் நீரின் அளவை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வைப்பதன் மூலம் குறைக்கும். இந்த முறையில் உங்கள் உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்புகளை பக்க விளைவுகளையின்றி வெளியேற்று உதவுகிறது. எடை இழப்பு. பிளாக் காஃபி குடிப்பது உங்கள் உடலில் இருக்கும் நீரை சிறுநீர் மூலமாக வெளியேற்றி தற்காலிக எடை குறைப்பிற்கு உதவுகிறது. இதற்கு காரணம் இதில் அதிக அளவு இருக்கும் காஃபைன் தான். நிரந்தர எடை இழப்பு என்பது உடலில் இருக்கும் கொழுப்புகள் வெளியேறும் என்பதுதான். அதிக கலோரிகளை ஏற்பதன் மூலம் இது நிரந்தர எடை இழப்பிற்கும் வழிவகுக்கிறது. அதிக கலோரிகள் தொடர்ந்து ஏறிக்கும் போது உங்கள் எடை தானாக குறையும். எச்சரிக்கை. எந்த ஆரோக்கிய பொருளாக இருந்தாலும் அதனை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது அது பக்க விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். அது பிளாக் காஃபிக்கும் பொருந்தும். அதிக அளவு பிளாக் காஃபி குடிப்பது ஹைப்பர் டென்ஷனை ஏற்படுத்தும். மேலும் அதிக அளவு காஃபைன் உங்களுக்கு பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு 2 கப் பிளாக் காஃபி மட்டும் குடிப்பது நல்லது.